உலகத்தில் மக்கள் அடையாளம் வணக்கம் நான் கார்த்திக் பேசிக்கிட்டு இருக்கேன் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஸோ இந்த வருடம் கண்டிப்பாக நமது வாழ்க்கையில் மிக முக்கியமான வருடமாக இருக்கும் அப்படின்னு நம்ம நம்புவோம் நம்மளுக்கு மட்டுமில்லை நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இந்த வருடம் அவங்க வாழ்நாள மிகவும் ஒரு முக்கியமான வருடமாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாம் நல்லதாகவே நடக்கும் அது மட்டும் இல்லாமல் அரசு அதிகாரிகளாக ஆகக்கூடிய உங்களுக்கு வருங்கால அரசு அதிகாரிகள் அப்படின்னே சொல்லி இந்த வருடத்தின் முதல் நாளில் உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் உடைய வாழ்த்துக்களை முதல் முதலாக சொல்லிடுறேன் ஏன்னா கண்டிப்பாக போன வருடம் நம்ம குரூப் ஃபோர் வந்து இல்லை அப்படின்னு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு இந்த வருடம் குரூப் ஃபோர்னு கண்டிப்பாக தெரியும் ஸோ இந்த வருடம் டிஎன்பிஎஸ்சி நடத்தக்கூடிய இந்த குரூப் ஃபோரில் நமது மாணவர்கள்

ஃபாலோ பண்ணணும் ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய கான்செப்ட் என்ன இந்த டெஸ்ட் பேஜில் என்ன ஸ்பெஷல் என்னென்ன ஃபாலோ பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த வீடியோவில் முழுக்க முழுக்க பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் தெளிவாக சொல்லிடுறேன் இந்த டெஸ்ட் பேஜ் முழுக்க முழுக்க உங்கள் வீடியோட வந்துடும் சரிங்களா ஏன்னா வந்து இந்த டெஸ்ட் பேஜ் வந்து சும்மா வந்து படிக்க முடியாதவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் பேஜ் ஸோ அதனால் நீங்கள் வீடியோஸ் பார்த்துட்டு அதை அனலைஸ் பண்ணி பிடிச்சிட்டு அதை படிச்சுட்டு அதுக்கான ஷார்ட் நோட்ஸ் பார்த்துட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க சரிங்களா சரி வேறு என்ன சார் இதில் ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஸ்பெஷல் இருக்குது என்னென்னா இந்த ஷெடியூல் உங்கள் வீடு தேடி வரப்போது நம்பர் ஒன் என்ன அப்படின்னா இந்த ஷெட்யூல் கண்டிப்பாக உங்கள் அட்ரஸுக்கு அனுப்பப்படும் இந்த ஷெட்யூலோட சேர்த்து இது டெஸ்ட்டுக்கான ஓஎம்ஆர் சீட்டும் உங்கள் வீடு தேடி வந்துடும் சரிங்களா ஸோ யார் அப்படி இதில் நீங்கள் பேஜில் ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இந்த ஷெடியூலும் ப்ளஸ் ஓஎம்ஆர் சீட்டும் உங்கள் வீடு தேடி வந்துடும் இதில் எப்படி நீங்கள் இதில் பயன்படுத்திக்கிறது இந்த ஷெட்யூல் எதுக்கு அனுப்பணும் நாங்கள் ப்ரிண்ட் அவுட்டே எடுத்துக்கோமே சார் நம்ம அதில் தான் ட்விஸ்ட் இருக்குது ஸோ இந்த ஷெடியூல் தான் உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு பேஜ் முழுக்க முழுக்க நம்ம ஃபாலோ பண்ண போகிறது இந்த ஷெடியூலை பேஸ் பண்ணி தான் இந்த ஷெட்யூலை நீங்கள் தொலைச்சிட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை அதனால இந்த ஷெட்யூல் உங்கள் வீடு தேடி வந்துருச்சுன்னா நீங்கள் இதில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம் சரிங்களா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன் அப்படிங்கிறத நான் கூடிய ஒரு பை ஒன்னா சொல்கிறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு டிஎன்பிசி குரூப் ஃபோர் டெஸ்ட் பேட்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இதில் நீங்கள் யார் யார் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னா தமிழ் வழியில் பாடம் யார் கற்கணுன்னு ஆசைப்பட்றீங்களோ டிஎன்பிசியில் தமிழ் மீடியத்தில் யார் படிக்கிறீங்களோ அவங்க மட்டும் ஜாயின் பண்ணால் போதும் ஆங்கில வழி கிடையாது ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை ஸோ ஒன்லி தமிழ் வழியில் தமிழை பொதுத்தமிழை தமிழை எடுத்துக்கிறவங்க தமிழ் வழியில் பாடம் படித்தவங்க ஸோ அவங்களுக்கு தான் அந்த டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிறதுல நான் முன்கூட்டியே எனக்கு தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா எஸ் ஸோ இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெடியூல்ஸ் இருக்குது வீடியோ கிளாஸ் இருக்குது வீக்லி டெஸ்ட் இருக்குது ஸோ ஷார்ட் நோட்ஸ் இருக்குது மெட்டீரியல்ஸ் மெட்டீரியல்ஸ் இருக்குது ஸோ வேர் டு ஸ்டடி எங்கெங்கே படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருவாங்க சரிங்களா ஸோ இதில் நீங்கள் இப்போ வந்து ஜாயின் பண்ணுறது எப்படிங்கிறது பார்க்குறதுக்கு முன்னாடி ஷெடியூல் எப்படி ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்னு முதல்ல நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஏன்னா அதுதான் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம வித்தியாசமான முறையில் நம்ம ஃபாலோ பண்ணியிருக்கோம் அதை ஃபஸ்ட்டு நான் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் பேஜ் டீட்டெயில்ஸ் நான் லாஸ்ட்டில் சொல்லிடுறேன் சரிங்களா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் மூன்று விதமான கியூஆர் கோடு இருக்கும் அதுதான் சொல்கிறேன் இது வீடு வந்துருச்சு இந்த இது உங்கள் உங்கள் வீட்டுக்கு வந்துருச்சு உங்கள் கைக்கு வந்துருச்சுன்னா நீங்கள் ரெடி யூடியூப் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது யூடியூப்பில் நோட்டிஃபிகேஷன் காத்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம வீடியோ கிளாஸ் எப்போ வரும்னு எதிர்பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா எட்டாம் தேதியிலருந்து ஜனவரி எட்டுலேருந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஜனவரி எட்டில் கியூஆர் ஸ்கேனர்னு உங்கள் ஃபோன்லேயே இருக்கும் உங்கள் ஃபோன்லேயே க்யூஆர் ஸ்கேன் இருக்கும் நீங்கள் க்யூஆர் ஸ்கேனில் வந்து நோட்டிஃபிகேஷனில் க்யூஆர் ஸ்கேன் இருக்கும் அப்படி இல்லைனா க்யூஆர் ஸ்கேனர்னு ஒரு அப்ளிகேஷன் எந்த அப்ளிகேஷன் அப்ளிகேஷன்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க சரிங்களா க்யூஆர் ஸ்கேனர்னு அப்ளிகேஷன் உங்களோட டிஃபால்ட்டாகவே இருக்கும் எடுத்துகிட்டு இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல் வாரத்துக்கான டெஸ்ட்டு இதில் வந்துடும் எல்லா வீடியோவும் வந்துடும் மேக்ஸுக்கும் வந்துடும் வாரத்தில் ஒரு மேக்ஸ் அப்போ இதில் பார்த்து நீங்கள் வீடியோ கிளாஸ் எல்லாம் படிக்க போகிறீங்க அதுக்கான மெட்டீரியல்ஸ் இந்த இதை இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா வந்துடும் அதுக்கான டெஸ்ட்டு அதாவது இப்போ நம்ம ஜனவரி எட்டு எட்டுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா அந்த வாரத்துக்கான டெஸ்ட்டு உங்களுக்கு ஏற்கனும் கீழே கொடுத்துருப்பாங்க எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா டெஸ்ட்டு டைமு ஜனவரி பதிமூணு ஜனவரி பதிமூணு ஒன்பது மணிக்கு காலையில் ஒன்பது மணிக்கு காலையில் ஒன்பது மணிலேருந்து மறுநாள் ஒன்பது மணி வரைக்கும் இந்த டெஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணலாம் ஓஎம்ஆர் சீட் உங்கள் கையில் இருக்குது ஸோ நீங்கள் இதை ஸ்கேன் பண்ண போகிறீங்க டெஸ்ட்டு கோடு டெஸ்ட் ரிப்போர்ட்டு மெட்டீரியல் இதிலேயே உங்களுக்கு வந்துடும் டெஸ்ட்டு கரெக்டாக வந்துடும் நல்லா கம்மிச்சுங்க இந்த மெட்டீரியலுக்கு கீழேயே வந்து டெஸ்ட்டு கரெக்டாக அன்றைக்கி தேதி ஒன்பது மணிக்கு அப்லோட் பண்ணிடுவாங்க நீங்கள் ஷீட் ஃபாலோ பண்ண போகிறீங்க இருபத்தி நாலு மணி நேரம் உங்களுக்கு டைம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்புறம் உங்களுக்கு ஒரு லிங்க் இதில் அனுப்பப்படும் சரிங்களா அதே கியூஆர் ஸ்கேனரில் தான் ஸோ அதில் உங்களுக்கு மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழுதுனீங்க இல்லையா ஓஎம்ஆர் ஷீட்டு அதை ஃபோட்டோ காப்பி எடுத்து அப்லோட் பண்ணணும் இது எதுக்குள்ளே பண்ணணும் அப்படின்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஆன்சர்க்கு எப்போனா ஜனவரி பதினாலு அதாவது அடுத்து ஒன் அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணிக்கு எல்லா டெஸ்ட்டும் சனிக்கிழமை வச்சுருக்கோம் ஸோ சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை கீ கொடுத்துருவாங்க ஆன்சர் கீ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்கள் மூணு மணி நேரத்தில் அதாவது பன்னெண்டு மணி ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்குள்ளே நீங்கள் உங்களுடைய சீட்டை திருத்தி உங்களுக்கான மார்க்கையும் உங்களுக்கு ஓஎம்ஆர் சீட்டையும் அப்லோட் பண்ணிடணும் அதே கியூஆர் ஸ்கேனரில் உங்களுக்கான அந்த அப்டேட் பண்ணுறதுக்கான மதிப்பு குறிப்பிடுகிறதுக்கான கான்செப்டை கொடுத்துருவாங்க புரியுதுங்களா பொறுமையாக சொல்கிறதுனே கரெக்ட் தானே புரியுதா ஸோ என்ன பண்ண போகிறீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா வீடியோ பார்க்க போகிறீங்க மெட்டீரியல் டவுன்லோட் பண்ணிக்க போகிறீங்க மெட்டீரியல் இருக்குது ஷார்ட் நோட்ஸ் பேஜில் சேர்கிறவங்களுக்கு ஷார்ட் நோட்ஸும் சாஃப்ட் காப்பி கொடுத்துருவாங்க நம்ம வீடியோ எடுக்கும்போது ஒரு ஷார்ட் காப்பி இருக்குதுல அதை அப்படியே கொடுத்துருவாங்க சரிங்களா அதை படிக்க போகிறீங்க படிச்சுட்டு டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க ஓஎம்எஸ் ஷீட் ஃபாலோ பண்ண போகிறீங்க இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் இதுக்கு தான் கரெக்டாக டைம் இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வீடியோக்கு வெயிட் பண்ண வேண்டாம் யூடியூப்பை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணியிருக்கேன் வேண்டாம் நோட்டிஃபிகேஷன் நோட்டிஃபிகேஷன் தயவு செஞ்சு சொல்கிறேன் இந்த ஐந்து மாத காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு பொன்னான காலம் இதை விட்டுட்டோம் அதுக்கப்புறம் அடுத்த ரெண்டு வருஷம் கழிச்சு தான் நம்ம அடுத்து போகவே முடியும் ஸோ ஏஜில் இருக்கிறவங்க பார்த்துக்குங்க ஏன்னால் போன வருஷம் வரலை இந்த வருஷம் ஹெவி ஹெவி டிராஃபிக்காக இருக்கும் டிராஃபிக் மீன்ஸ் ஹெவி காம்படிஷனாக இருக்கும் மறந்துடாதீங்க படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள் ஏன்னால் இது உங்களுக்கு படிக்கிறதுக்கு மட்டும்தான் டைம் கரெக்டாக இருக்கும் அந்த ஒரு வாரத்துக்கு ஷெடியூல் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா அக்யூரேட்டாக போட்டிருக்கேன் ஏன்னா உங்களால் வீடியோ இங்கே என்னோடய வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிச்சு பிடிச்சிச்சின்னா இது ஈஸியாக முடிச்சிடலாம் எனக்கு எனக்கு வந்து ஏன் அதனால தான் வீடியோ கிளாஸ் கொடுக்குறோம் டெஸ்ட்டு பேஜில் வீடியோ கிளாஸ் கொடுக்குறது நம்ம மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு சரிங்களா பார்த்துக்கங்க ஸோ ஒன்பது மணிக்கு அப்லோட் பண்ணிடுறோம் இதில் நம்ம தனி ஒருவன் பேஜ்னு ஒரு ஆல்ரெடி பேஜ் ஒன்று இருக்குது அதாவது தனி ஒருவன் பேஜ் நம்ம புக் செட் வாங்கியிருப்பாங்க இல்லையா அந்த புக் செட்டு வாங்குறவங்க மட்டும் தனி ஒருவன் அவங்களுக்கு தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க அதை வந்து தனி ஒருவன் பேஜ்னு சொல்லியிருக்கோம் அவங்களுக்கு பிரத்யேகமாக ஒரு அப்ளிகேஷன் கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷனில் அன்னைக்கு என்னைக்கு ஆன்சருக்கு கொடுக்குறோமோ அன்னைக்கு நைட்டு ஒன்பது மணிக்கு அந்த பேஜில் இருக்கிறவங்களுக்கு டிஸ்கஷன் போகும் அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வீடியோ எடுத்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஹின்ஸ் ஏதாவது கொடுக்குறது வேறு டவுட் கிளாரிஃபிகேஷன் அவங்களுக்கு லைவ் செக்ஷனுக்கு வருவேன் இது இது யாருக்கு மட்டும்னா இந்த தனி ஒருவன் பேஜில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஏன்னா அவங்க புக் செட்டு வாங்கியிருக்காங்க ஹார்ட் காப்பி அவங்களுக்கு ஆல்ரெடி அனுப்பிட்டோம் சரிங்களா ஆறாயிரூவா கொடுத்து அவங்க ஜாயின் பண்ணவங்களுக்கு இதில் சரிங்களா மறந்துடக்கூடாது சரிங்களா டெஸ்ட் பேஜில் வெறும் டெஸ்ட் பேஜ் மட்டும் செஞ்சவங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் வராது புக்கு அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் இந்த ரெண்டு விஷயம் வித்தியாசம் ஆப் வராது ஆப் லைவ் வராது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சில சாஃப்ட் காப்பி வராது தென் முக்கியமாக ஹார்ட் காப்பி அவங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டாங்க மொத்தம் பன்னெண்டு புக்கு அனுப்புவாங்க அந்த புக்கு யார் வாங்கியிருக்காங்களோ அவங்க மட்டும்தான் இந்த ஆப்பில் பயன்படுத்த முடியும் மறந்துடாதீங்க ஓகேவா இப்போ ஷெடியூலை பார்த்துடலாம் ஷெடியூல் நான் எப்படி போட்டிருக்கேன் அப்படின்னா நல்ல கவனமாக கேட்டுக்கோங்க பன்னெண்டு வாரம் ஃபஸ்ட்டு ஷெட்யூல் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு செஷனில் பன்னெண்டு வாரத்துக்கான ஷெடியூல் உங்களுக்கு அழகாக கொடுத்துருக்கேன் பன்னெண்டாவது வாரம் முடியும் போது பன்னெண்டாவது வாரம்னா எப்போ சார் மார்ச் முப்பத்தி ஒன்றோட முடியுது மார்ச் முப்பத்தி ஒன்றுக்குள்ளே இதே மாதிரி அடுத்த ஷெட்யூல் உங்கள் வீடு தேடி வரும் இதே போல் ஏன்னா ஏன் நான் மூணு மாதம் கரெக்டாக சொன்னேன் அந்த மூணு மாதம் பக்காவாக ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு எனர்ஜி வந்துடும் அந்த மூணாவது மாதம் முடியும் போது அடுத்த மாதத்துக்கான கான்செப்ட் உங்களுக்கு வந்துடும் ஸோ இதில் என்னென்ன ஃபாலோ பண்ணியிருக்கோம் என்னென்ன கம்ப்ளீட் பண்ண போகிறோங்கிறத நான் வரிசையாக ஒன்பே ஒன்றா சொல்கிறேன் அப்போவே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடும் சரிங்களா நான் எப்போதும் போல் தமிழுக்கு நம்ம இம்பார்ட்டன் கொடுத்தே ஆகணும் தமிழை பொறுத்த வரைக்கும் திரும்பவும் சொல்கிறேன் எல்லாத்துக்குமே வீடியோ வந்துடும் உடனே இதில் சார் வரலாறுக்கு வருமா ஹிஸ்ட்ரிக்கு வருமா ஜாகிரபி எல்லாத்துக்கும் வீடியோ வரும் ஓகேங்களா ஜனவரி எட்டாம்தேதி தேதி இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அனைத்து வீடியோ வந்துடும் இப்போ இப்போ நான் இதுக்கான சாஃப்ட் காப்பி கீழே கொடுக்குறேன் சரிங்களா அதை ஸ்கேன் பண்ணி பார்க்காதீங்க வீடியோ வராது சரிங்களா இந்த கியூஆர் ஸ்கேனர்னால் நான் மாற்றி வச்சுருக்கேன் ஓகேவா அதான் சொல்கிறேன் ஹார்ட் காப்பியில் தான் நான் ஒரிஜினல் ஹார்ட் காப்பியில் தான் நான் அனுப்ப வீட்டுக்கு மற்றபடி சாஃப்ட் காப்பியில் ஒரிஜினல் கியூஆர் ஸ்கேனரே இருக்காது இது சாம்பிளுக்கு வச்சுருக்கேன் இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னால் நம்ம யூடியூப் சேனலுக்கு தான் போகும் சரிங்களா ப்ளேஸ்ட் போகாது கிளியரா புரியுதா எஸ் ஓகே இப்போ தமிழுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்கேன் தமிழை நம்ம பார்ட் சியை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்கேன் பார்ட் சி மற்றும் பார்ட் பியும் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வர்றதுக்கான தமிழில் இதில் என்னென்னா யூனிட் எயிட்டுக்கும் இந்த தமிழுக்கும் ஈக்குவலாக சில விஷயங்கள் இருக்கும் அதெல்லாம் ஒன்றா கொடுத்துட்டு உங்களுக்கு படிக்க ஈஸியாக இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு தமிழக மகளிரின் சிறப்பு நம்ம யார் யார் முத்துலட்சுமி அம்மையார் பார்ப்போம் பார்ப்போம் ராமமிருதம் அம்மையார் தில்லையாடியோ அவங்களாம் பார்ப்போம் வேலுநாச்சார் அவங்கள பார்த்துப்போம் இல்லையா இதுவே யூனிட் எயிட்டில் விடுதலை போராட்டத்தின் தமிழ்நாட்டின் பங்கு ரெண்டுமே ஒன்று தான் கிட்டத்தட்ட ஒரு சில பேர் மட்டும்தான் மாறுவாங்க அதனால் ரெண்டுக்கும் எது ஈக்குவலாக இருக்கோ அதை உங்களுக்கு படிக்கிறதுக்கு எளிதாக இருக்கணும்னு ஒரே சாப்டரில் கொடுத்துருக்கேன் இதில் இந்த ஷெடியூலில் நம்ம என்னென்ன கவர் பண்ணுவோம்னா தமிழ் இந்திய அரசியலமைப்பு ஜாக்ரஃபி முடிச்சுருவோம் யூனிட் ஐய்டும் முடிச்சுருவோம் வரலாறு முடிச்சுருவோம் ஆப்டிடியூட்டு பன்னெண்டு வாரத்துக்குன்னா ஒவ்வொரு வாரமும் ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிக்கோங்க பார்த்துக்குங்க சரிங்களா சரி இப்போ ஒவ்வொரு வாரமும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவியிலேருந்து இல்லை இயற்கை அமைப்புகள் இயற்கை அமைப்புகளுக்கான வீடியோ வந்துடும் பிடிஎஃப் வந்துடும் கான்செப்ட் புரிஞ்சுக்கங்க எல்லாத்தையும் நான் சொல்லிகிட்டே இருந்தேன்னா ரொம்ப டைம் எடுத்துரும் இதுக்கான சாஃப்ட் காப்பி அதாவது டெமோ சாஃப்ட் காப்பி நான் கீழே கொடுக்குறேன் நீங்களே செக் பண்ணிக்கோங்க அதாவது கியூஆர் ஸ்கேனர் தான் ஒர்க் ஆகாது மற்றபடி உங்களுக்கு என்னென்ன ஷெடியூலுங்கிறத கிளியராக கொடுத்துருக்கேன் அதே நேரத்தில் ரிவிஷன் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கேன் ஒவ்வொன்றுக்கும் கியூஆர் ஸ்கொயர் ஸோ ஃபர்ஸ்ட் வீக்கு செகண்ட் வீக்கு என்ன படிக்க போகிறோம் செகண்ட் வீக்கில் உங்களுக்கு இலக்கிய அறிமுகம் கொண்டு வந்துட்டேன் பதினெண்டு கீழ் கணக்கு நூல் பதினேழு மீள்கணக்கு நூல் அதாவது ரொம்ப ரொம்ப எளிதாக இருக்கிறத நம்ம செகண்ட் செஷனில் பார்த்துருவோம் ரொம்ப எளிதாக இருக்குன்னா பிரித்தெழுதுக எழுதுக இந்த மாதிரி இருக்கும்ல பகுபதை அதாவது இலக்கணத்தில் நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஃபாலோ பண்ணுறதெல்லாம் இந்த செஷனில் வந்துடும் வேறு நீங்கள் படித்தே ஆகணும் சோ ஐ மீன் சொற்பொருள் தருக அதை தனியாக தொகுத்து உங்களுக்கு அடுத்த செஷனில் கொடுத்துருவாங்க இதுலேருந்து நீங்கள் என்னென்ன படிக்கணுமோ அதை கொண்டு வந்துருவாங்க ஸோ இலக்கிய மறைமுகம் இதுக்கும் வீடியோ வந்துடும் அட எல்லாத்துக்கும் வீடியோ கண்டிப்பாக வந்துடும் நான் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு சரிங்களா ஸோ உடனே ஒன்று ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்குங்க இப்போ இந்த ஸ்கேனரை நீங்கள் எப்போ பார்க்குறோம்னா ஜனவரி எட்டுலேருந்து ஆரம்பம் ஜனவரி எட்டு சரிங்களா இந்த ஸ்கேனரை எப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த டெஸ்ட்டு முடிஞ்சதுக்கப்புறம் ஜனவரி பதினாலு இதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ இருக்கும் உடனே ஷெடியூல் வந்ததுக்கப்புறம் ஓய் எல்லா ஸ்கேனையும் படுறா படுறா இருக்கா படுறா கண்டிப்பாக இருக்காது சத்தியமாக இருக்காது இப்போ இந்த ஸ்கேனர் எடுத்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டெல்லாம் இருக்காது டெஸ்ட் அப்லோட் பண்ண மாட்டோம் அந்த டயத்துக்கு தான் உங்களுக்கு டெஸ்ட் அப்லோட் ஆகும் அந்த வாரம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த வாரத்துக்கான வீடியோஸ் அதில் இருக்கும் வீடியோ பார்க்க போகிறீங்க மெட்டீரியல் அதில் இருக்கும் டெஸ்ட் கரெக்டாக அந்த டைமுக்கு அப்லோட் ஆகும் சரிங்களா நல்லா குணமாக கேட்டுக்குங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது டெஸ்ட் ரிப்போர்ட்டுன்னு ஒன்று இருக்கு இல்லையா இது ரொம்ப முக்கியம் இதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா இது வரைக்கும் டெஸ்ட் யார் யார் எழுதியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க யார் யார் டெஸ்ட் அட்டன் பண்ணலை பண்ணாதவங்களுக்கு கோடு வந்துடும் ஸோ யார் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிறீங்க யார் டாப் ரேங்கில் இருக்கீங்கன்னு உங்களுடைய மார்க்கு எல்லாருமே பார்க்கலாம் எல்லாரோட மார்க்கு நீங்களும் பார்க்கலாம் அது எத்தனை பேர் அட்டன் பண்ணாலும் சரி நான் சொல்கிறது புரியுதுங்களா ஸோ டெஸ்ட் ரிப்போர்ட்டில் டெஸ்ட் வீக் ஒனில் யார் யார் கரெக்டான ஹையஸ்ட் மார்க் எடுத்திருக்கா யார் எடுத்தது மார்க் எடுத்திருக்கா அப்படிங்கிற லிஸ்ட்டு வந்துரும் இல்லை நான் சொல்கிறது புரியுதா கிளியராக எஸ் ஃபைன் இப்போ அடுத்து வீக் டூ வீக் டூ உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அட்டவண பாகம் இந்தியா ஆறுகள் ஆறுகள் தம் அதாவது இருந்தெல்லாம் அதிகமாக கேள்விகள் எதிர்பார்க்கப்படுகிறதோ அதிலிருந்து தான் நம்ம செலக்டே பண்ணியிருக்கோம் சரிங்களா தமிழ்நாட்டின் பல்வேறு எனது சீர்திருத்த இயக்கங்கள் அதே நேரத்தில் தான் இங்கேயும் வரும் சமூக சமய சீர்திருத்தங்கள் அதாவது யூனிட் எயிட்டும் வரலாறும் என்னென்ன ஈக்குவலாக இருக்கோ அதெல்லாம் எடுத்தாச்சு டைம் அண்ட் ஒர்க்கு இந்த வாரத்துக்கு அதே நேரத்தில் அடுத்த வாரத்துக்கு சரிங்களா ஒவ்வொரு வாரமும் உங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இதில் எனக்கு என்னென்னா நான் வீடியோ எடுக்கணும் டெஸ்ட் எடுக்கணும் மெட்டீரியல் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் எனக்கு இத்தனைக்கும் நான் வீடியோ எடுத்து அட்டன் பண்ணி ஃபாலோ பண்ணி கொண்டு வர்றதுதே எனக்கு கரெக்டாக இருக்கும் சொல்லி நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்களா வீடியோ க்ளாஸ் இல்லைன்னா நான் பாட்டு உட்காந்துட்டு ஜாம் ஜாமுன்னு உட்காந்துட்டு வாரத்தில் ஒரு டெஸ்ட்டு அப்படியே டெஸ்ட்டு கொஸ்டின் எடுத்து நான் பாட்டுக்கு அப்லோட் பண்ணிடுவேன் வீடியோ எடுக்கிறது என்னோடய வேலை படிக்கிறது உங்களோட வேலை மறந்துடாதீங்க ஓகே ஸோ எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் நான் கீழே கொடுத்துருக்கேன் பாதிங்க இதில் என்னென்னா நாலாவது டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஸோ ஒரு 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 ரிவிஷன் டெஸ்ட்டுன்னு ஒன்று வச்சுருக்குறேன் சரிங்களா இந்தாருக்கு பாருங்கள் ரிவிஷன் டெஸ்ட் ஏ அதாவது ஐந்தாவது வாரம் ஐந்தாவது வாரம் உங்களுக்கு இது வரைக்கும் நடந்த எல்லாமே வந்துடும் ஸோ வீக் டெஸ்ட்டு ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இருக்கக்கூடிய போர்ஷன் ஆட் ஆயிரும் என்றைக்கு டேட்டுன்னு சொல்லிடுவாங்க ஓகேவா அதுக்கு அடுத்து உங்களுக்கு டைம் கன்சப்ஷன் ஃபாலோ பண்ணி எல்லாத்துக்கும் ஆறாவது வாரம் ஏழாவது வாரம் உங்களுக்கு சீவக சிந்தாமணி அதாவது உங்களுக்கு செப்பரேட் செப்பரேட்டாக தான் கொடுத்துருக்கேன் ஏ அதாவது உங்களால் என்ன படிக்க முடியுமோ ஏன்னா என் என்னால் எவ்வளோ வீடியோ எடுக்க முடியுமோ அது முக்கியம் பார்க்கணுமா இல்லையா ஒட்டு மொத்தமாக கொடுத்துட்டு டெஸ்ட் எழுதுன்னு சொல்லலை அந்த இதுக்கு என்னால் வீடியோ போட முடியுமா அப்படின்னு ரொம்ப அனலைஸ் பண்ணி அதனால தான் அந்த ரெண்டு நாள் ரொம்ப தவமாக இருந்து ஃபாலோ பண்ணி உங்களுக்கு இந்த ஷெட்யூல் ரெடி பண்ணியிருக்கேன் ஓகேவா இது ரொம்ப பயனுள்ள வகையில் இருக்கும் உங்களுக்கு ஸோ தென்னிந்திய வரலாறுலேயே நான் தென்னிந்திய வரலாறு ஒன்று தென்னிந்திய வரலாறு ரெண்டு தென்னிந்திய வரலாறு மூணு போட்டிருக்கேன் ஏன்னா தென்னிந்திய வரலாறு சேரர் சோழர் பாண்டியர் சிக்ஸ்த்துலேருந்து டுவெல்த் வரைக்கும் இருக்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும் ஸோ அதான் தென்னிந்திய வரலாறு ஒன்று ரெண்டு மூணு இதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் சரிங்களா ரேஷியோ ப்ரொப்போர்ஷன் இது எல்லாமே கொடுத்துருக்கேன் ஃபைனலாக உங்களுக்கு இருக்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா பன்னிரெண்டாவது வாரம் பன்னிரெண்டாவது வாரம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னா மார்ச் முப்பத்தி ஒன்றாந்தேதி தேதி கடைசி இதாக இருக்கும் அதான் பன்னிரெண்டாவது வாரம் இது பத்தாவது வாரம் ஸோ இதில் கிட்டத்தட்ட எது எது முடிச்சிருப்போம்னா பார்ட் சி நைன்ட்டி பர்சன்டேஜ் அதை எயிட்டி ஃபைவ் நைன்ட்டி பர்சன்டேஜ் கம்ப்ளீட் பண்ணியிருப்போம் நபர்களை மட்டும் தவிர மற்றெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம் பாரதியார் பாரதிதாசன் அவங்க அவங்கள ஃபாலோ பண்ணியிருப்போம் இதில் உங்களுக்கு ஒட்டுமொத்தமாகவே முடிச்சிருப்போம் அதாவது இலக்கியம் சார்ந்து பதினேழு கணக்கு நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல் ஐம்பெரும் காப்பியம் ஐந்து காப்பியம் பெரிய புராணம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் ஓகேங்களா சிற்றிலக்கி மட்டும் கடைசியில் வெயிட்டிங்கில் இருக்கும் புரியுதுங்களா அப்போ பாட்ஸியும் பார்ட்டியும் ஓரளவு பார்ட்டியே ஒன்றுமே இல்லை நீங்கள் சரிங்களா மறந்துடாது புவியல் இதில் எத்திக்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன் யூனிட் எயிட்டில் எத்திக்ஸ்லாம் நீங்கள் சிலபஸ் பாருங்கள் சிலபஸ் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சிம்பிளிஃபிகேஷனுக்கு நான் உங்களுக்கு ரெண்டு சிம்பிளிஃபிகேஷன் டைட்டில் கொடுத்துருக்கேன் ஏன்னா சிம்பிளிஃபிகேஷன் பெரிய டாப்பிக்கு அதனால் சுருக்கு உங்களுக்கு ரெண்டு கொடுத்துருக்கேன் அதில் பாட்ஸியில் அண்ணா பெரியார் எம்ஜிஆர் அதாவது ஆரம்பிச்சுருவோம் மார்ச் மாதத்தில் நம்ம இவங்களை ஆரம்பிச்சிடும் நபர்களை ஆரம்பிச்சிருவோம் ஸோ அண்ணா பெரியார் எம்ஜிஆர் ஸோ பாட் சமய முன்னோடிகள் அப்பர் சம்பந்தர் சுந்தரர் நல்லா கொஞ்சிக்கோங்க இந்த லைனெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை பிரிண்ட் அவுட் வச்சிங்கன்னா நீங்கள் அதுலேயே இருக்கும் இப்போ இது பாட்ஸியில் அண்ணா பெரியார் எம்ஜிஆர்னால் அந்த டைட்டில் அப்படியே இருக்கும் எதுவுமே கொடுக்கல வேணால் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க சில இதில் மென்ஷன் பண்ணி கொடுத்துருப்போம் ஒன்று ஃபஸ்ட்டு சாப்டர் தமிழ் சமுதாய வரலாறு அது தொடர்பான தொல்லியல் கண்டுபிடிப்புல நம்ம டுவெல்த்து ஹிஸ்டரியை படிக்க போகிறோம் சரிங்களா இந்த யூனிட் எயிட் வரலாறு கிட்டத்தட்ட சேமாக வரும் இதுலேயும் தென்னிந்திய வரலாறு வரும் இதுலேயும் தென்னிந்திய வரலாறு வரும் ரெண்டுலேயுமே வரும் அதான் காமனாக இருக்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ஃபாலோ பண்ணிடுறோம் சரிங்களா இதுக்கு வந்து பன்னிரெண்டாவது வாரம் இந்த பதினோரு வாரம் நீங்கள் என்ன படிச்சிங்களோ ஒட்டு மொத்தமாக ஓவரால் டெஸ்ட் ஸோ இது என்னைக்கு கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம்னா மார்ச் முப்பத்தி ஒன்றில் உங்களுக்கு ஆன்சர் கீ கொடுக்கும் மார்ச் முப்பதில் ஃபினிஷ் ஆகுது இந்த மார்ச் முப்பதில் நீங்கள் எடுத்து சைன் பண்ணி வர்றதுக்குள்ளே அடுத்த ஷெடியூல் உங்களுக்கு வந்துடும் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா கிளியரா ஓகே இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு தன்னம்பிக்கை ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் நம்ம எவ்வளோ போர்ஷன் முடிச்சிருக்கோங்கிறத நீங்கள் சிலபஸை கையில் வச்சுட்டு இதை நீங்கள் கோடு போட்டே வாங்க உங்களுக்கு அப்பவே தெரிஞ்சிடும் எந்தெந்த சிலபஸ் இந்த மூணு மாதத்துக்குள்ளே போகிறோம் க்ளியரா ஓகே சரி இப்போ நம்ம எப்படி ஜாயின் பண்ணுறது எவ்வளோ ஃபீஸுங்குக்கு வருவோம் சரிங்களா நம்ம வீடியோ கிளாஸ் கொடுக்கணும் வேர் டு ஸ்டடி கொடுக்குறோம் ஷார்ட் நோட்ஸ் வேறு வேர் டு ஸ்டடி வேர் டு ஸ்டடினா அந்த வீடியோ எதுலேருந்து எடுக்கிறதுங்கிறத நம்ம வீடியோ எடுக்கும் போது சொல்லிடுவோம் அதுக்கான பிடிஎஃப் அனுப்பிடுவோம் சார் நான் புக்கு வச்சுருக்கேன் சார் புக்கு வச்சுருந்தாலும் கொடுத்துருவோம் சில பேருக்கு வந்து நைன்த் மட்டும் இருக்காது டென்த்து மட்டும் இருக்காது வேண்டாம் ஃபர்ஸ்ட்டு வரதுக்கான வீடியோ எங்கெங்கே இருக்கோ அந்த வீடியோக்கான பீடிஎஃப் வேர் ஸ்டடி உங்களுக்கு வந்துடும் வீடியோ கிளாஸும் கொடுக்குறோம் சரிங்களா டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணுறோம் ஆன்சருக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் உங்களுக்கான வீடியோ கிளாஸுடன் அதுக்கான சொல்யூஷனோட யார் டாப் லிஸ்ட் ரேங்குன்னு ஃபாலோ பண்ணுறோம் இது எல்லாமே சேர்த்து தான் இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஃபார்ம் சரிங்களா எஸ் எப்படி சார் ஜாயின் பண்ணுறது எவ்வளோ ஃபீஸ் இப்போ டெஸ்ட் பேட்சோடைய ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் ரொம்ப ஈஸி ரொம்ப எளிமை ஷெடியூல் வந்துருது கியூஆர் கோட் ஸ்கேன் பண்ண போகிறீங்க வீடியோ வந்துருது படிக்க போகிறீங்க ஸ்கேன் பண்ண போகிறீங்க மெட்டீரியல் வந்து படிக்க போகிறீங்க டெஸ்ட் வருது அட்டன் பண்ண போகிறீங்க உங்கள் டெஸ்ட்டுக்கான ஒஎம்ஆர் சீட்டை அப்லோட் பண்ணிட்டு உங்கள் மார்க்கை பதிவு பண்ணிவிட்டு உங்கள் வேலை முடிஞ்சிச்சு அடுத்த டெஸ்ட்டு ஃபாலோ பண்ணுறீங்க இதுதான் கான்செப்ட் ஓகேங்களா இது மொத்தம் மூணு செஷனாக மூணு பேட்சாக பிரிச்சிருக்கோம் நல்லா கவனமாக கேளுங்க எனக்கு ஷார்ட் நோட்ஸு வேண்டாம் எனக்கு எதுவுமே வேண்டாம் சார் எனக்கு நீங்கள் கொடுத்துருக்கீங்களா ஷெட்யூல் டெஸ்ட்டு கரெக்டாக ஃபாலோ பண்ணிடுங்க டு ஸ்டடி கொடுத்துருங்க வீடியோ கிளாஸ் கொடுத்துருங்க அதை மட்டும் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் அப்படின்னா நான் டெஸ்ட் பேஜ் மட்டும் எனக்கு போதும்னா ஆயிரத்தி ஐநூறுரூபா இந்த ஆயிரத்தி ஐநூறுரூவா நீங்கள் பேமெண்ட் பண்ணிங்கன்னா டெஸ்ட்டு பேஜ் ஃபுல்லாக உங்களுக்கு வந்துடும் எது எது வந்துடும்னா ஷெடியூலு ஓஎம்ஆர் ஷீட்டு உங்கள் வீடு தேடி அனுப்பிடுவாங்க யூசர் நேம் பாஸ்வேர்டு அதில் வந்து உங்களுக்கு வந்துடும் வீடியோ கிளாஸ் உங்களுக்கு வந்துடும் வீக்லி டெஸ்ட் வந்துடும் ஆன்சர் கீ சொல்யூஷன் உங்களுக்கு வந்துடும் தென் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் புக்கு எங்கெங்க படிக்கிறீங்கிறது மெட்டீரியல் வந்துடும் இது எல்லாமே சேர்த்து தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் கொடுத்துருக்கோம் சரிங்களா எஸ் கிளியர் சார் இப்போ அடுத்த லெவல் அடுத்த லெவல் தான் ஷார்ட் நோட்ஸ் பேட்ச் ஷார்ட் நோட்ஸ் பேட்ச்னா சார் நீங்கள் எடுக்கிற கிளாஸ் வித் நீங்கள் ஒரு ஷார்ட் நோட்ஸ் எடுக்கிறீங்க இல்லையா அது எனக்கு வேணும் நல்லா கொஞ்சிக்கோங்க ஸ்கூல் புக்கும் கொடுங்க ஸ்கூல் புக்கு நாங்கள் பார்த்துக்குறோம் இருந்தாலும் நீங்கள் எடுக்கக்கூடிய நீங்கள் வீடியோ கிளாஸில் எடுக்கக்கூடிய அந்த ஷார்ட் நோட்ஸ் அப்படியே எங்களுக்கு வேணும் ஏன்னா அதை பார்த்து எங்களுக்கு ஈஸியாக நாங்கள் படிச்சிருவோம் அப்படின்னு நம்ம எடுக்கிற ஷார்ட் நோட்ஸோடு வேணும்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் ஷார்ட் நோட்ஸ் வரும் ஒவ்வொரு சாப்டருக்கும் ஷார்ட் நோட்ஸ் வரும் ஒவ்வொரு டாப்பிக்குமே ஷார்ட் நோட்ஸ் வரும் ஷார்ட் நோட்ஸ்னால் நம்ம ரெடி பண்ணுற ஷார்ட் நோட்ஸ் சாஃப்ட் காப்பி வரும் அவங்களுக்குன்னு தனியாக குரூப் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இந்த ஷார்ட் நோட்ஸ் இது தான் இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் எல்லாமே அவங்களுக்கு இருக்கிற எல்லாமே வந்துடும் ஷெடியூலு ஓஎம்ஆர் சீட்டு யூஸர் நேம் பாஸ்வே வீடியோ கிளாஸு வீக்லி டெஸ்ட்டு ஆன்சர் கீ சொல்யூஷன் வேர் டு ஸ்டடி ஸ்கூல் பிடிஎஃப் என்ன எக்ஸ்ட்ரா வருது ஈச் வீடியோ க்ளாஸு ஷார்ட் நோட்ஸ் வந்துவிடும் இதுக்கு ஃபீஸ் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காரணம் என்னென்னா ஒவ்வொரு ஒரு வீடியோவுக்கும் ஷார்ட் நோட்ஸ் மேக் பண்ணணும் ஏன்னா இப்போ இருக்கிற ஷெடியூலை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ கண்டென்ட் இருக்குது சரிங்களா நம்ம ஷார்ட் நோட்ஸை நான் ஃபாலோ பண்ணி உங்களுக்கு வீடியோஸ் எடுத்து எனக்கு ரொம்ப ஒர்க்கு அதையும் நான் கிளியராக சொல்கிறேன் அதனால் ஷார்ட் நோட்ஸும் ஒவ்வொரு வீடியோக்கு வரும் ஏனோ தானோன்னு இருக்காது நம்ம கிளாஸ் எடுக்கும்போது நீங்கள் புரிஞ்சுக்குப்பீங்க சரிங்களா இதுக்கு ஃபீஸு இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா க்ளியருங்களா க்ளியராக இப்போ லாஸ்ட்டாக இருக்கிற பேட்ச் தான் தனி ஒருவன் பேட்ச் சரிங்களா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸை பற்றி நான் என்ன பேசலை ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லிடுறேன் அவங்களுக்கும் சொல்லிடுறேன் அவங்களுக்கு முன்னாடி இந்த தனி ஒருவன் பேட்ச் இதில் என்ன சார் அதோட ஆட் ஆகும் அப்படின்னா ஷார்ட் நோட்ஸும் வந்துடும் இது இல்லாமல் அவங்களுக்கு தனி அப்ளிகேஷன் வந்துடும் தனி அப்ளிகேஷனில் அவங்களுக்கு ஹின்ஸு கொடுப்பாங்க ஒவ்வொரு வீடியோ எப்படி படிக்கிறதுன்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்குன்னு தனியாக ஃபாலோ பண்ணி லைவ் செஷன் வந்துடும் தனி அப்ளிகேஷன் வந்துடும் நம்பர் ஒன் பெனிஃபிட் நம்பர் டூ மெட்டீரியல் அவங்க வீடு தேடி வந்துடும் பன்னெண்டு புக்கு பதிமூணு புக்கு வந்துடும் அந்த புக்கு அனுப்பி எக்ஸ்ட்ரா நோட்ஸும் உங்களுக்கு சாஃப்ட் காப்பி வந்துடும் இப்போ பாலிட்டின்னால் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பாலிட்டி நம்ம ஃபாலோ பண்ணுறோம்ல பாலிட்டி புக்கிலேயே நீங்கள் படிச்சிடலாம் அந்த ஒரு புக்கே போதும் அந்த புக்கு வந்துடும் சயின்ஸுக்கு புக்கு வந்துடும் தமிழுக்கு புக்கு வந்துடும் எல்லாத்துக்குமே புக் வந்துடும் அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா இருக்கிறது சாஃப்ட் காப்பி வந்துடும் அந்த சாஃப்ட் காப்பி இவங்களுக்கும் அனுப்பப்படும் அதில் பாரபட்சமே கிடையாது அதில் என்ன வருதோ அது அப்படியே அதில் ஆட் ஆகும் அதுதான் சொல்லியிருக்கேன் ஷெட்யூலு ஓஎம்ஆர் சீட்டு வீடியோ கிளாஸு வீக்லி டெஸ்ட்டு ஆன்சர் கீ சொல்யூஷனு ஸ்கூல் பிடிஎஃப்பும் கொடுத்துருவாங்க ஈச் வீடியோ ஷார்ட் நோட்ஸும் கொடுத்துருவாங்க செப்பரேட் அப்ளிகேஷன் தனி அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க தனி ஒரு புக் செட்டு பன்னெண்டு புக்கு வந்துடும் இது எல்லாம் சேர்த்து ஆறாயிரம் ரூபா இப்போ கன்க்ளூஷன் இந்த சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறது எல்லாம் சேர்த்து இந்த சிக்ஸ் தௌசண்ட்ங்கிறதுக்கு வேலிடேஷன் என்னென்னா நீங்கள் அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் ஓகேவா இந்த குரூப் ஃபோர் இல்லை அடுத்த குரூப் ஃபோர் எக்ஸாம் எழுதுகிற வரைக்கும் இதோட டியூரேஷன் ஃபினிஷ் கிளியர் புரியுதா இதுக்கு ஃபீஸ் எவ்வளோ சொல்லியிருக்கேன் ஆறாயிரம் ரூபா ஃபைன் இப்போ ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வருவோம் ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபீஸ் என்ன நூறுரூபா ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபீஸ் நூறுரூபா இந்த ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்னால் நான் யாரை சொல்கிறேன்னா ஆறாயிரம் ரூபா பேமெண்ட் பண்ணி நம்ம புக் செட் யார் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பெனிஃபிட் மறந்துடாதீங்க நான் ஆறாயிரம் பேமெண்ட் பண்ணலை சார் நான் டெஸ்ட்டு பேச்சில் தான் சார் செஞ்சேன் அவங்க இதுக்குள்ளே வர மாட்டாங்க நல்லா கவலைச்சிக்கோங்க நம்ம பேச்சில் அதுவும் எப்போ ஜாயின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஜாயின் பண்ணுவாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அதாவது நம்ம குரூப் ஃபோர் போ லாஸ்ட்டு குரூப் ஃபோர் ஒன்று நடந்துச்சு இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் யார் ஆறாயிரூவா கொடுத்து ஜாயின் பண்ணாங்களோ அவங்க நூறுரூவா கொடுத்து இதில் ஜாயின் பண்ணிக்கலாம் நேராக அவங்களுக்கு இதில் நீங்கள் டேரெக்டாக அட்டன் பண்ணிக்கலாம் மற்றபடி சார் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் ஜாயின் பண்ணேன் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி குரூப் ஃபோருக்கு முன்னாடி ஜாயின் பண்ணேன் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது இவங்களுக்கு ஃபீஸ் நூறுரூவான்னு வச்சது கண்டிப்பாக ஃபீஸு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும் அதுக்காக நூறுவான்னு வச்சுருக்கோம் சரிங்களா தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் கீழே சாஃப்ட் காப்பி கொடுக்குறேன் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க நீங்கள் எதில் சேர்ந்தாலும் எனக்கு சந்தோஷம் தான் இல்லை சார் நான் வீடியோ மட்டும் பார்க்குறேனாலும் தான் எனக்கு எதாக இருந்தாலும் சந்தோஷந்தான் என்னோட இருக்க என்னால் முடிந்த பணிகளை செய்கிறேன் இலவசமாக என்னால் என்ன செய்ய முடியுமோ யூடியூப்பில் நான் வீடியோ கொடுத்துட்றேன் ஆனால் இந்த ஆர்டர் வைஸ் கொடுப்பேன் அப்படிங்கிறது என்னால் கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியாது நான் வீடியோ வரும் பேஜில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அதை பற்றி கவலையே பட வேண்டாம் ஓகேங்களா நம்ம யூடியூப் சேனலை கூட நீங்கள் ஃபாலோ பண்ண கவர் பண்ண வேணாம் நம்ம யூடியூப் சேனல்லே நீங்கள் ஃபாலோ பண்ண வேணும்னு அவசியம் இல்லை இந்த ஷெடியூல் வந்துருச்சா வீடியோ கிளாஸ் தென் அங்கே அப்படிதான் போகணும் சரிங்களா தேங்க்யூ ஸோ மச் உங்க நேரத்தை சேவ் பண்ற மாதிரி நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா ஸோ ஃபோன் எடுக்க போகிறீங்க பி உங்களுக்கு ஹார்ட் காப்பி வர ஸ்கேன் பண்ண போறீங்க படிக்க போறீங்க மெட்டீரியல் இருக்கு படிக்க போறீங்க புக் இருந்தால் அதை பார்த்து ஃபாலோ பண்ணுறிங்க ஷார்ட் நோட்ஸ் வந்துடும் ஷார்ட் நோட்ஸ் ஃபாலோ பண்ண பண்ணிப்பீங்க டெஸ்ட் அட்டன் பண்ண போகிறீங்க மார்க் அப்டேட் பண்ண போகிறீங்க அடுத்த டெஸ்ட்டு போகிறீங்க இதுக்கு தான் நேரம் கரெக்டாக இருக்கும் அந்த நேரம் தான் கரெக்டாக ஃபாலோ பண்ணுவோம் பேமெண்ட் மெத்தடை பொறுத்து மட்டும் ஆன்லைனில் தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ நீங்கள் எந்த பேஜில் ஜாயின் பண்ணுறீங்களோ அதுக்கான ஃபீஸை வந்து நீங்கள் ஜிபே ஆர் ஃபோன்பே மூலமாக நீங்கள் பேமெண்ட் பண்ணலாம் ஸோ எந்த நம்பருக்கு பண்ணணும் அப்படின்னா அதிலே இருக்குது செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டூ ஜீரோ ஒன் ஜீரோ ஸோ இந்த நம்பருக்கு பேமெண்ட் பண்ணி அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டை அதே நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு நீங்கள் அனுப்பிடணும் ஸோ அனுப்பும்போது கண்டிப்பாக உங்களுடைய பெயர் உங்களுடைய புகைப்படம் உங்களுடைய ஃபுல் முகவரி வேணும் ஏன்னா அட்ரஸ் வந்து கரெக்டாக நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் ஷெடியூல் உங்களுக்கு அனுப்ப முடியும் அதே நேரத்தில் ஜிமெயில் ஐடியும் கண்டிப்பாக கொடுத்துருங்க ஏன்னா ஜிமெயில் ஐடியில் தான் உங்களுக்கு ஷார்ட் நோட்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க பிரத்யேகமாக அதாவது அந்த பேஜில் இருக்கிறவங்களுக்கு ஜிமெயில் ஐடி ரொம்ப முக்கியம் ஸோ கண்டிப்பாக எல்லாருமே ஜிமெயில் ஐடி கொடுத்துடணும் முகவரி கொடுக்கும்போது புகைப்படம் எது கேட்குறாங்கன்னா யார் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அதே நேரத்தில் உங்கள் நேமும் உங்கள் புகைப்படமும் உங்கள் முகவரி ஜிமெயில் ஐடி மறக்காமல் கொடுத்துருங்க அதே நேரத்தில் முகவரி என்ன ஃபார்மெட்டில் இருக்கும்னா உங்கள் பெயர் டோர் நம்பர் இருந்தால் இது அப்புறம் தெரு ஊர் மாவட்டம் பின்கோடு காண்டாக்ட் நம்பர் இது கண்டிப்பாக அந்த ஆர்டரில் தான் இருக்கணும் உதாரணமாக இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் இப்போ கார்த்திக் டோர் நம்பர் தேர்ட்டி ஒன் அவனாசிபுரம் காரைக்குடி சிவகங்கை மாவட்டம் அதோடய பின்கோடு காண்டாக்ட் நம்பர் என்னோடய மெயில் ஐடி கொடுத்துருக்கேன் ஸோ ஃபோட்டோ ஏதாவது ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்த பேமெண்ட் பண்ணதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்டும் அதே மாதிரி கொடுத்துரும் சரிங்களா அதை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த எட்டு மணி நேரத்துக்குள்ளே உங்களுக்கான வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஆட் செய்யப்படுவீர்கள் அதுக்கப்புறம் அடுத்த இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் பேட்சுக்கான பிளானரும் ஷெடியூலும் ஓஎம்ஆர் சீட்டும் அதிகபட்சமாக மூணு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் அதாவது ஒர்க்கிங் டேஸ் மூணு நாளைக்குள்ளே வந்துடும் கையில் கிடச்ச உடனே நீங்கள் உங்களுக்கு ஒரு வீடியோஸ் ஒன்று குரூப்பில் ஷேர் பண்ணுவாங்க அந்த ஷெடியூலை எப்படி பயன்படுத்துறதுன்னு சொல்லிடுவாங்க நீங்கள் அதன் அடிப்படையில் நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அதே நேரத்தில் தனி ஒருவன் பேச்சில் யார் இந்த ரூபாய் கொடுத்து ஜாயின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இன்னொரு ஒரு வாட்ஸ்அப் குரூப் அவங்களுக்கு மட்டும் ரெண்டு வாட்ஸ்அப் குரூப் வரும் ஏன்னா அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்துருவாங்க அந்த அப்ளிகேஷன் எப்படி பயன்படுத்துறது அந்த அப்ளிகேஷன் எப்படி அவங்க ஃபாலோ பண்ணுறது டீட்டெயிலும் கொடுத்துருவாங்க அதே நேரத்தில் உங்களுக்கு தேர்வு முடிவுகளையும் ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ எடுத்து கண்டிப்பாக அந்த நேரத்துக்குள்ளே பதிவு செய்யணும் ஒருவேளை உங்களால் அப்ளை பண்ண முடியலை அப்படின்னா உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் ஓவரால் ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் வரமாட்டிங்க அதனால் கரெக்டாக அந்த ஓஎம்ஆர் சீட்டை ஃபோட்டோ காப்பி எடுத்து கரெக்டாக அந்த டயத்துக்குள்ளே வீடியோவில் சொன்ன மாதிரி அப்லோட் பண்ணிடுங்க சரிங்களா அதே நேரத்தில் அந்த டிஎன்பிசி பேஜில் இருக்கக்கூடிய தகவலை தவறாக பயன்படுத்தக்கூடாது மற்றவருக்கு பகிர்ந்தலோ கூடாது அப்படி இருந்துட்டிங்கன்னா எந்த காரணம் கொண்டும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அவங்க கண்டிப்பாக குரூப்பில் இருந்து நீக்கப்படுவாங்க சரிங்களா மறந்துடாதீங்க பண்ணாதீங்க அவ்வளோதான் மற்றபடி எதை பற்றியும் கவலைப்படாதீங்க உங்களோட வருத்தம் உங்கள் வாழ்க்கையில் நடந்தக்கூடிய எல்லா விஷயமும் போன வருடமே முடிஞ்சிருச்சு இந்த வருடம் அழகான வருடம் இந்த வருடம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் வாழ்க்கை அமையும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் சரிங்களா வெற்றின்னு உங்கள் கையில் தான் வெற்றிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது அது எப்போ வரும்னா நம்ம தகுதியை வளர்த்துக்கிட்டால் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் சரிங்களா வெறும் வெற்றி வேணும் அப்படின்னு ஆசைப்படுறத விட வெற்றி கிடைப்பதற்கான வளர்த்துக்கணும் நான் பல தடவை தான் சொல்லியிருக்கேன் விடாமுயற்சியுடன் நீங்க தகுதிய வளர்த்தாலே வெற்றி ஓடி வந்து உங்க பக்கத்துல வந்து உட்காந்துரும் சரிங்களா விஷ் ஆல் தி பெஸ்ட் வருங்கால அரசு அதிகாரிகள் அளவிற்கும் ஒருமுறை இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் விஷ்யூ ஹாப்பி நியூ இயர் டு யூ அண்ட் யுவர் ஃபேமிலி சந்தோஷமாக இந்த குடும்பத்தோட நல்லபடியாக இந்த புத்தாண்டை கொண்டாடுங்க புத்தாண்டோட கொண்டாடிட்டு இந்த வருடம் நம்ம எட்டாம்தேதியிலேருந்து ஆரம்பிக்கக்கூடிய அழகான இதில் அப்படியே ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணி வெற்றியில் நம்ம கையில் கொண்டு வருவோம் இல்லை மாற்றுக்கருத்தே இல்லை மீண்டும் சந்திக்கலாம் சந்திக்கிறவங்களுக்கு விடைபெறுவது உங்களை அனுப்பிச்சு கருத்துக்கு நன்றி வணக்கம்